ஒரே ஒரு குறை தான், தடுப்பூசி இல்லை. ரெண்டு நாளாக தமிழ்நாட்டில் தடுப்பூசியே இல்லை. ஒன்றிய அரசுக்கு தலைவர் அவர்கள் தினமும் கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. பிரதமர் அவர்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் வேண்டுகோள் விடுக்கிறதும், தயவுசெய்து நிறைய தடுப்பூசிகள், கொரோனா தடுப்பூசிகள் கொடுக்க வேண்டும். தமிழக மக்கள் அந்த தடுப்பூசிகளை போட்டுக்கொண்டு இந்த கொரோனாவை மீண்டு வந்த முதல் மாநிலமாக, எடுத்துக்காட்டு மாநிலமாக நம்முடைய தமிழகம் இருக்கும். ஒரு சிறப்பான நிகழ்ச்சி, இதில் கலந்து கொள்ளுங்கள். எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குடிசை, தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியம் சார்பாக நடந்திருக்கக்கூடிய முதல் அடிகள் நாட்டு விழா, இந்த நம்முடைய கழக ஆட்சி அமைந்து அந்த முதல் அடிகள் நாட்டு விழாவில் என்னை அழைத்து, இதற்கு நான் வந்ததுக்கும் ஒரு காரணம் உண்டு. ஏன்னா என்னுடைய சேப்பாக்கம் திருவள்ளிக்கணில் நிறைய குடிசை மாற்று, இந்த குடிசை பகுதி மாற்று வாரியங்கள் நிறைய இருக்குது. இதில் ஒரு சுயநலமும் உண்டு. அதனால் நான் கூப்பிட்ட உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அண்ணன் தாமோன் பர்சன் அவர்களை ஏற்கனவே ரெண்டு முறை என்னுடைய தொகுதிக்கு வந்து அந்த பகுதிகளெல்லாம், குடிசை மாற்று வர பகுதிகளெல்லாம் பார்வையிட்டு வெகு விரைவில் அதெல்லாம் மாற்றி அமைத்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறார். எனவே இதில் தாமதித்தால் எங்கள் என்னோடய தொகுதிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு கூப்பிட்ட உடனே சொல்ல முடியாது. ஏன்னா ரெண்டு முறை தள்ளி வச்சுட்டோம், பல்வேறு காரணங்களால் பல் நிகழ்ச்சி இருந்ததுனால வர முடியல. அதற்கு அந்த தாமதத்திற்கும் வருத்தம் தெரிவித்து, இது எவ்வளோ சீக்கிரம் கட்டி முடிக்க முடியுமோ, 15, நான் கூட வரும்போது கேட்டேன் காரில் வரும்போது, என்ன 18 மாதங்களை முடிச்சிருவீங்களா அப்படின்னு. அண்ணா வந்து, இல்லை 15 மாதங்களே நாங்கள் கட்டி முடித்து கொடுத்துருவோன்னு சொன்னாங்க. உங்களுடைய இந்த துரிதமான இந்த செயல்பாடுக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன். இன்னொரு மிகப்பெரிய நன்றி நான் சொல்லி ஆகணும். சென்ற சட்டமன்ற தேர்தலில் தலைவர் அவர்களை ஒட்டுமொத்த தமிழகமும் மிகப்பெரிய வெற்றியை பெற வச்சு அவர் முதலமைச்சராக அமர வைத்து அழகு பார்த்துருக்கார்கள். அது மட்டுமல்ல, அதற்கு இன்னொரு முக்கியமான காரணம், நம்முடைய ஆர்கே நகராக இருக்கட்டும், இங்கே பெரம்பூராக இருக்கட்டும், நம்முடைய ஆர்டி சேகரன் அவர்களை மிகப்பெரிய வெற்றியை பெற வைத்து, நான் வந்து இரண்டு இடத்துல வந்து பிரச்சாரம் பண்ணேன், வாக்கு கேட்டேன், ஆர்டி சேகரன் அவர்களுக்கு வாக்கு கேட்டேன். மிகப்பெரிய வெற்றி, கிட்டத்தட்ட 55,000 வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற வைத்திருக்கீங்க. அதற்கு என்னுடைய இந்த நேரத்தை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி சிறப்பாக செயல்படணுமோ அதே போடு துடிப்போடு அண்ணன் ஆர்டி சேகரன் அண்ணன் அவர், எனக்கு இன்னும் பெருமை என்னன்னா, அவர் என்னுடைய இளைஞரணியில் அவர் இன்னும் துணை செயலாளராக இருக்கிறாரு, அதற்கு இன்னொரு பெரிய பெருமை. அதேபோல் ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும், ஒவ்வொரு அமைச்சரும், உங்களுக்கு தெரியும் இந்த கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றவர்கள். அப்பொழுது தமிழ்நாட்டில் வந்து இருந்த கொரோனாவுடைய பாதிப்பு மிகப்பெரிய உச்சத்தில் இருந்தது, மிகப்பெரிய ஒரு அபாய நிலை இருந்தது. ஆனால் பொறுப்பேற்றவுடன் இந்த 1 மாத காலங்களில் மிகப்பிக தலைவருடைய ஆலோசனை கேட்டு ஒரு அமைச்சரும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் துரிதமாக செயல்பட்டு அவருடைய ஆலோசனை கேட்டு அரசு அதிகாரிகளும் சரி, அதேமாதிரி பொதுமக்கள் உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த கொரோனாவை வந்து நம்ம வந்து கடந்திருக்க முடியாது. இப்போ மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு நிலை, கொரோனா பாதிப்பை வந்து நல்லா குறைச்சிட்டோம். ஒரே ஒரு குறை தான், தடுப்பூசி இல்லை. ரெண்டு நாளாக தமிழ்நாட்டில் தடுப்பூசியே இல்லை. ஒன்றிய அரசுக்கு தலைவர் அவர்கள் தினமும் கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. பிரதமர் அவர்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் வேண்டுகோள் விடுக்கிறதும், தயவுசெய்து நிறைய தடுப்பூசிகள், கொரோனா தடுப்பூசிகள் கொடுக்க வேண்டும். தமிழக மக்கள் அந்த தடுப்பூசிகளை போட்டுக்கொண்டு இந்த கொரோனாவை மீண்டு வந்த முதல் மாநிலமாக, எடுத்துக்காட்டு மாநிலமாக நம்முடைய தமிழகம் இருக்கும், முக்கியமாக சென்னை மாநகரம் இருக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு, நேற்று தலைவர் அவர்கள் நான் கூட பயணம் போயிருந்தேன், திருக்குவளைக்கு போய் நம்முடைய தலைவர் பிறந்த, கலைஞர் பிறந்த வீட்டுக்கு போய் அங்கே மரியாதை செஞ்சுட்டு பொறுப்பேற்றவுடன் முதல் பயணமாக இருந்தது. தலைவர் கூட போகிறதுக்கு அந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அங்கே அந்த வர வருகை பதிவேடு இருக்குது, அது தலைவர் அவர்கள் குறிப்பு எழுதியிருந்தாங்க. அதாவது
திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உங்களுடைய முத்தமிழறிஞருடைய கலைஞருடைய உயிரிடம் மேலான அன்பு உடன்பிறப்புகளுடைய அத்தனை பேருடைய உழைப்பினால் மக்களுடைய ஆதரவுனால் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். மிகப்பெரிய ஒரு பதவியை கொடுத்துருக்கிறாங்க. ஆனால் தலைவர் கலைஞர் எப்பவுமே எனக்கு அறிவுரை கூறுவார், இது வந்து பதவி கிடையாது, ஒரு ஒரு பதவியும் பொறுப்பு, அந்த பொறுப்பை பொறுப்போடு சேர்ந்து நான் பயணிப்பேன், என்னுடைய பயணம் தொடரும் அப்படின்னு எழுதியிருந்தார். எழுதிட்டு நான் பின்னாடி நின்றுருந்தேன், என்னை பார்த்துட்டு என்ன படிச்சியா அப்படின்னாரு, பார்த்தேன் அப்படின்னேன். அது என்னென்னா, எனக்கு மட்டும் இல்லை ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் ஒரு ஒரு அமைச்சருக்கும் கொடுக்கின்ற ஒரு அறிவுரையாகத்தான் நான் அதை பார்க்கிறேன். எனவே ஒவ்வொருத்தரும் இந்த அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த பொறுப்பை பொறுப்பாக செயல்படுத்தி இந்த இந்த திட்டம் மிக விரைவில் செயல்பட்டு உங்கள் அத்தனை பேருக்கும் வீடு கிடைக்கணும். நீங்கள் அத்தனை பேரும் உங்களுடைய ஒத்துழைப்பு அந்த வீடை பராமரிக்கிறதா இருக்கட்டும், அந்த வீட்டில் நீங்கள் குடியேறுவதாக இருக்கட்டும், உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒற்றுமை, வெகு விரைவில் இந்த வீடுகள் உங்கள் இடத்துல ஒப்படைக்கப்பட்டு நீங்கள் அத்தனை பேரும் இல்லை பயனடைவீர்கள் என்று அந்த நம்பிக்கையோடு இந்த விழாவுக்கு அழைத்த அண்ணன் நண்பர்சனர்களுக்கும் விழாவை சிறப்பித்த அண்ணன் சேர்வா மன்னர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மீண்டும் அரசு அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். எனக்கு அடுத்து மீண்டும் என்னுடைய இந்த வருகை பிறந்த பத்திரிகை நண்பர்கள் வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு முன்னால் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னார், குடிசை மாற்று வாரியம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் முத்தமிழறிஞர் கலைஞர் டாக்டர் அவர்களால் உருவாக்கப்பட்டது என்று. இந்த குடிசை மாற்று வாரியம் உருவாகுவதற்கு காரணமாக இருந்தவர் என்பது மட்டுமல்லாமல், இந்த குடிசை மாற்று வாரியம் உருவாவதற்காக ஒரு சிறு பின்னணியை சொல்லுவார்கள். இந்த குடிசை மாற்று வாரியம் உருவாவதற்கு முன்பு ஓலை குடிசையிலே தான் மக்கள் அதிகளவு வசித்து கொண்டிருப்பார்கள். அப்பொழுதெல்லாம் அவ்வப்போது தீப்பிடிப்பு சம்பவங்கள் நடைபெறும். அப்படி தீப்பிடிப்பு சம்பவங்கள் நடைபெறுகின்ற பொழுது அந்த ஏழை எளிய மக்கள் ஆண்டவனை பார்த்து முறையிடுவார்களாம், ஆண்டவா இது உனக்கு அடுக்குமா 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 என்று கண்ணீரும் கவலையுமாக முறையிடுவார்களாம். அன்றைக்கு ஆட்சி பொறுப்பிலே இருந்த நம்முடைய ஆண்டவர் அடுக்குமா என்று கேட்ட உங்களுக்கு அடுக்குமாடி வீடுகளை கட்டித்தருவேன் என்று சென்னையிலே முதல் முதலே குடிசை மாற்றுவாரிய வீடுகளை கட்டித்தந்த பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதனுடைய நிறு தலைவராக இருந்த அன்பிற்கினிய தலைவர் கலைஞர் அவர்களுக்கும். அதை தொடர்ந்து இந்த இயக்கத்துடைய தலைமை பொறுப்பை ஏற்ற பிறகு சிதிலமடைந்த குடிசை மாற்று வாரிய வீடுகளை தமிழ்நாட்டிலே எங்கெல்லாம் இருக்கின்றதோ, குறிப்பாக சென்னையிலே தான் சார்ந்திருக்கின்ற கொளத்தூர் தொகுதியிலே 484 வீடுகள் சிதிலமடைந்து மக்கள் வாழ்வாதாரத்தை அங்கே கடக்க முடியாமல் இருந்த சூழ்நிலை அறிந்து, முதல் முதலாக தான் சட்டப்பேரவை உறுப்பினரானவுடன் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய மேம்பாட்டு நிதியிலிருந்து பெரும்பான்மையான தொகையை கௌதம்புர குடிசை மாற்று வாரியத்திற்கு தந்து அந்த குடிசை மாற்று வாரியத்துடைய பழுதை நீக்கிய பெருமை நம்முடைய முதலமைச்சர் ஒப்பாரும் மிக்காலும் இல்ல அன்பு தளபதி அவர்கள்தான். இன்றைக்கு அவர் வழியிலே முதல் முதலாக அடிக்கல் நாட்டு விழா என்றார்கள். பெருமைக்குரிய விஷயம், குடிசையிலே இருப்பவர்களை கோபுரத்தில் உட்கார வைக்கின்ற நிகழ்வு. ஏற்கனவே 336 சதுரடியிலும் 360 சதுரடியிலும் தன்னுடைய வாழ்வாதாரத்தை செலுத்தி கொண்டிருந்த அந்த மக்களுக்கு இன்றைக்கு 400 சதுரடி என்று அந்த 420 சதுரடி என்று அந்த சதுரடியினுடைய பரப்பளவை விரிவுபடுத்தி 5 மாடி கட்டிடம் என்றால் அதில் தானியங்கி லிப்டை பொருத்தி, 4 மாடி கட்டிடங்கள் என்றால் அதற்குண்டான பரப்பளவை அதிகப்படுத்தி மக்கள் சுகாதாரத்தோடு காற்றோடத்தோடு அவளுடைய குடும்பம் நடத்துவதற்கு பேருதவியாக இருக்கின்ற ஒரு திட்டத்தை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சோழம் சூரியனாக தமிழ்நாடு எங்கும் சுற்றி வருகின்ற அன்பிற்கினிய அருமை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துவக்கி வைத்தது பெருமைக்குரிய நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலே நாங்களும் பங்கேற்றது ஒரு வரலாற்று நினைவாக எடுத்துக்கொண்டு வாழ்க குடிசை மாற்று வாரியம். வெறே ஒரு கோரிக்கைத்தான், நாம் இங்கிருந்து அவர்களை அப்புறப்படுத்தும் போது 8000 ரூபாய் தான் அவர்களுக்கு உண்டான வாடகை தொகை தருகிறோம். நீங்கள் குறிப்பிட்ட அந்த 15 மாதத்திற்குள்ளாக முடித்து தந்தால் அவர்கள் போற்றுவார்கள், புகழ்வார்கள். நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கூட இதே கௌதம்புர குடிசை மாற்று வாரிய குடியிருப்பை பற்றி சட்டமன்றத்தில் பேசும்போது அந்த குறிப்பை வேண்டுமென்றாலும் அளிக்கிறேன், இந்த 8000 ரூபாய் பத்தாது என்று கோரிக்கை வைத்திருக்கின்றார். கேட்டதெல்லாம் கொடுக்கின்ற முதலமைச்சர், கேட்டதெல்லாம் தருகின்ற முதலமைச்சர், கேளாமலே கொடுக்கின்ற முதலமைச்சர் இன்றைக்கு தமிழகத்துடைய முதலமைச்சராக இருப்பதால் அந்த 8000 ரூபாய் ஒரு 20000 ரூபாய் ஆக்குங்கள்.
தாராளமாக தரலாம். 8,000 ரூபாய் என்று நீங்கள் 15 மாதத்தில் கட்டி முடித்தால் இருகரம் கூப்பி வருக வருக என்று உங்களை வரவேற்கின்றோம். ஆகவே அந்த வாடகை தொகையை உயர்த்தி தர வேண்டும் என்ற கோரிக்கையை உங்களுக்கு வைத்து இந்த நிகழ்வு என்பது என்னாலும் நினைவில் கொள்ளக்கூடிய நிகழ்வு வருங்காலம் என்று கருதப்படுகின்ற எங்களுடைய அருமை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர் முதலிலே அடிக்கல் நாட்டிய நிகழ்ச்சி என்று குறிப்பிட்டார். அந்த வகையிலே நாங்களும் இதை நினைவு வைத்துக் கொள்கிறோம். எங்களையும் அழைத்து இந்த நிகழ்ச்சியில் பெருமை சேர்த்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய ஒப்பற்ற தலைவராக இருந்த அண்ணன் கலைஞர் அவர்கள் 1970 தமிழகத்தில் குடிசையே இல்லாத மாநிலமாக விளங்க வேண்டும் என்பதற்காக குடிசைகளெல்லாம் அப்புறப்படுத்தி மாடி வீடுகளாக கட்டி தந்த பெருமை கலைஞருக்கு உண்டு. அது மட்டும் இல்லை, கிராம பகுதியில் ஊரக பகுதிகளில் அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயம் வாழ்கிற பகுதிகளில் இருக்கிற குடிசைகள்லாம் கூட அப்புறப்படுத்தி காங்கிரீட் வீடுகளில் அந்த மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக அன்னை இந்திரா தொகுப்பு வீடுன்னு ஒன்று இருக்கும் கிராமங்களில். சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா தெரியாதா, எல்லா தாழ்த்தப்பட்ட பகுதிகளிலும் அந்த வீடுகள் இருக்கும். 20 வீடு 30 வீடு ஒரு வருஷத்துக்கு படிப்படியாக கட்டி தந்து எல்லா கிராமங்களும் குடிசையிலே இருக்கக்கூடாதுன்ற நிலை தான் அந்த கலைஞருடைய கோட்பாடு. 1972 தலைவர் கலைஞர் அவர்கள் நம்ம அந்த பூந்தமல்லி பக்கத்தில் இருக்கிற காட்டுப்பாக்கம் என்கிற கிராமத்தில் அந்த திட்டத்தை உடனே தொடங்கி வச்சார். யார் வந்து தொடங்குதுன்னா அன்றைக்கு மத்திய அமைச்சராக இருந்த பாபு ஜெகஜீவன் ராம வந்து தொடங்கி வச்சார். அது எங்கள் ஊர் பக்கத்து ஊர், நாங்களாம் கூட போயிருக்கிறோம். அந்த பாபு ஜெகஜீவன் ராம் அவர்கள் உரையாற்றுகிற போது சொன்னார், நானே ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன், என்னுடைய சமுதாய மக்களுக்கு இது மாதிரி ஒரு வீடு கட்டுன்ற எண்ணம் எனக்கே வரல, இது கலைஞருக்கு வந்துருக்குது, நான் பாராட்டுறேன். இது தமிழ்நாட்டில் மட்டும் நடைமுறைப்படுத்தினா போகாது, இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்தணும். கலைஞர் அவர்களே அடுத்த வாரம் நீங்கள் டெல்லிக்கு வாங்க, அப்போ இந்திரா பிரதமர் அந்த மாட்ட பேசி தமிழ்நாடு தான் இது தமிழ்நாடு மட்டும் இல்லாத நாடு முழுதும் கொண்டு வரும்னு சொல்லி அடுத்த 10 நாளில் தலைவர்கள் டெல்லிக்கு போய் இன்னைக்கு இந்தியா முழுவதும் தாழ்த்தப்பட்ட பகுதிகளில் அந்த அன்னை இந்திரா குடியிருப்பு வந்ததுக்கு காரணம் கலைஞர், அதுக்கு வித்திட்ட தலைவர் கலைஞர் அவர்கள்.